வணக்கம் மகளே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிடி சார் அப்படின்னு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் இதான் லீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 90s ஹீரோவாக நடித்தவங்க நல்ல நிறைய பேர் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க இப்போ படத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மேஜிக் வால் அப்படின்ற ஒரு சவுரை பற்றி காட்டுறாங்க. அந்த சவுரில் பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட சொல்லணும் ஆனால் சொல்ல முடியாத விஷயம், ஆசைப்படுற விஷயம், சொன்னால் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை அந்த சவுத்தில் எழுதுனா நடக்கும் அப்படின்னு ஸ்கூல் பசங்க ஆசைப்பட்றாங்க. ஸோ அதை அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்ட்ரோ அப்படியே ஒரு சாங்கு அப்புறம் ஹீரோயின் லவ் சீனு இப்படிலாம் காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஜாதகத்தை பார்த்துட்ருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரும், அதால் ஒன்று உயிருக்கே ஆபத்து வரலாம், இல்லை அப்படின்னா அவர் வந்து மக்களுக்காக போராடுற ஒருத்தராக மாறிடுவார், உங்களுக்கு பையனாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோட அம்மா அவரை சண்டை போட விடாமல் எந்த பிரச்சனைக்கு போகாமல் ஒரு குழந்த மாதிரி வளர்த்துட்ருக்காங்க. ஆனாலும் அந்த பிரச்சனை வராமல் இருக்குமா, அப்படி தான் கதையை எப்பவுமே கொண்டு போவாங்க. பிரச்சனை ஒன்று வருதுங்க. என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸுக்கு வந்து கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கி போட்டு போகிறாங்க. அவங்க என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு சில காலி பசங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து அவங்க அதிலேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு எதனா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லாத, நீ மறைச்சிரு, வீட்டை விட்டே போகாத, இதனால் வந்து நம்ம ஊரே தப்பாக பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இதுவாகுது, தப்பு பண்ணது அந்த பசங்க, ஆனால் நம்ம பை பொண்ணும் நம்ம வீட்டை கூட்டு போகக்கூடாதுனா எப்படி, நான் இல்லை நான் போவேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கணும் அப்படின்னு வெளியே வராங்க. ஆனால் அவங்க கூடவே இருந்தவங்க, அந்த வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க, அவங்கள சுற்றி இருந்தவங்க, நம்ம மக்கள் எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஹராஸ்மெண்ட் பண்ண அந்த பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறாங்க. இந்த பொண்ணு பாரன் எப்படி தைரியமாக போகுது, இந்த பொண்ணு பாரன் எப்படி தைரியமாக போகுது, இந்த தப்புலாம் பண்ணுது, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணால் இப்படி தான் நடக்கும், இப்படிலாம் பேசி பேசி அந்த பொண்ணோட வந்து தைரியத்தையும் உடைக்கிறாங்க. அது இல்லாமல் மனசையும் நொறுக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒருத்தரை போய் தப்பாக பேசுகிறாங்க, அவங்க அந்த தப்பே பண்ணலை, ஆனால் அவங்கள போய் தப்பாக பேசும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழியை சுமந்துக்கிட்டு பரவாயில்ல காலேஜுக்கு போகலாம் போனால் அங்கேயும் வந்து பார்த்தா பார்க்குறவங்களாம் வந்து அதையே கேட்டு அதையே சொல்லி சொல்லி ஒன்றால் தான் எல்லாம் அப்படின்னு காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லுவோம். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா தற்கொலை முயற்சிக்கே போகுது. இதை பார்க்கும்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு இதுவாக இருக்கும், என்னடா இது அந்த பொண்ணு எந்தமே தப்பு பண்ணலை, ஆனால் சோஷியல் மீடியாவை பார்த்தா அந்த பொண்ணை போய் தப்பாக பேசுகிறாங்க, அவங்க அந்த பொண்ணு வாழ்கிற தெருவே பார்த்து தப்பாக பேசுகிறாங்க, படிக்கிற பசங்க அவங்களாம் சப்போர்ட்டிவாக இருக்கணும், யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அவங்களே தப்பாக பேசுகிறாங்க. அவங்களே வந்து இது இப்போ இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துட்டா பாரு மானஸ்தி செத்துட்டா அப்படின்றாங்க. அப்போ அந்த பொண்ணு வாழணும், அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றது யாருமே யோசிக்கலை. சப்போர்ட் பண்ண வேண்டியதுங்களாம் சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த பொண்ணு எப்படி தைரியமாக இருக்கும், எப்படி வாழும், அதை தான் வந்து இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வந்து பொண்ணு எடுக்கிற முடிவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் வந்து ஹீரோ வந்து எப்படினாலும் அதை சரி பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது திடீர்னு பார்த்தா என்னடா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு, ஹீரோ அவ்வளோ பேசியுமே தற்கொலை பண்ணிக்கிச்சே, இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது திடீர்னு பார்த்தா ட்விஸ்ட் அங்கே தான் வருது. வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 90s ஹீரோ பிரசாந்தோட அப்பா வந்து வில்லனாக காட்டுறாங்க. என்னடா வில்லனாக காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும் போது அங்கேருந்து தாங்க கதை ஸ்டார்ட் ஆகுது. என்ன இப்போ பிரச்சனைனா அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வரணும், அப்படின்னா என்ன பண்ணணும். அதுவும் இவர் வந்து பெரிய ஆள், 30 காலேஜுக்கு வந்து இது அவருக்கு கண்ட்ரோலில் இருக்குது, அவர் பெரிய சேர்மேனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய ஆள், இவங்க வந்து ஒரு காலேஜில் ஒரு அதுவும் காலேஜ் கூட இல்லை ஸ்கூலில் ஒரு பிடி சார், அவ்வளோதான். இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகம் இப்போ வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, உனக்கு ஒன்றும் பிள்ளை வந்து ஊருக்காக உழைக்கிறவனா ஆகிடுவான், இல்லைனா இறந்து போயிடுவான் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கும். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது படம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அங்கே தான் படத்தை வந்து உடைக்கிறாங்கன்னே சொல்லலாம். என்ன ஆகிடுதுன்னா இந்த பொண்ணு இறந்துக்காக கேஸ் போடுறாங்க. அப்புறம் ஹீரோட கொஞ்சம் அங்கே மாசின்னு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சீனை வச்சுட்டு ஒரு கோர்ட் சீன் காட்டுறாங்க. எந்த கோர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உடனே தீர்ப்பு வராது. ஆனால் இது 3 நாள் 4 நாள் கூட தீர்ப்பு டே ஜட்மெண்ட் டே அப்படின்னு நம்மலாம் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் இது பண்ண முடியாது. எப்பவும் போல தான் ஒரு பொண்ணுன்னா அவங்களோட இதை தானே அசிங்கப்படுத்துவாங்க,
இதுலேயும் இந்த கோர்ட்லேயும் அதேமாதிரி தான் கசிங்க மாத்துறாங்க. அதுவும் ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணுக்கு எதிரின்னு எப்போவுமே சொல்லுவாங்களே, அதனால் ஒரு பொண்ணே வந்து அந்த பொண்ணை அசிங்க மாத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த கோச் சீன் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, நம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரியலாக நடக்கிற மாதிரி இருக்காதுன்னே சொல்லாமல் வச்சுக்கோங்களேன். ஒரு சினிமாட்டிக்காக எல்லாமே பேசணும், இப்படி தான் வரப்போகுது, இந்த சீன் தான் இருக்க போகுது. அதுவும் வந்து என்னடா இது ஒரு மூணு நாள்லாம் ஜட்ஜ்மெண்ட் வருது, அப்படிலாம் பார்த்தா எவ்வளோ கேஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருமே. நம்ம நியூஸ்லேயே பார்ப்போம், ஒரு ஒரு கேஸும் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் இழுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸுக்கு வந்து தீர்ப்பே இல்லாமல் போவோம், நிறைய பேர் இன்னமும் போராடிட்டுருக்காங்க அவங்க வாழ்க்கையில், அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னுமே எதுவுமே கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாலு நல்ல தீர்ப்பு கிடச்சிருங்க. அதுலேயும் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, வச்சுட்டு எப்பவும் போல் மக்களுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து மக்கள் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க தான் சொல்லுவோம். இந்த படத்தையே பார்த்திங்கன்னா திருப்பி வந்து சோஷியல் மீடியாவே வச்சு ஓட்டுவாங்க, என்னடா படம் இது, மொக்க படம், ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் ஆனால் எடுக்க தெரில அப்படி இப்படின்னு இந்த படத்தையே வச்சு ஓட்டுவாங்க. அப்படி ஒரு படத்தில் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இஷ்யூன்னு காமிச்சானா அது எப்படி இருக்கும்? சோஷியல் மீடியாலாம் சோஷியல் மீடியா தாங்க இப்போ உண்மையிலே வந்து ஒரு கூவனே சொல்லலாம். ஒரு போஸ்ட்டில் ஒரு ரீல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு வந்து வெளியே நம்ம நார்மலாக பேச முடியாத வேர்டெல்லாம் ஈஸியாக பேசுகிறாங்க அதில் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொச்சையாக கூவமாக மாறி போயிடுச்சுனே சொல்லலாம் சோஷியல் மீடியா. அது எப்படி இருக்குன்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு நடக்கிற பிரச்சனையை தெளிவாகவும் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கருத்து சொல்கிற நார்மல் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க பண்ண பில்டப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டோரி வேறு மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசியில் வந்து கருத்து தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடித்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.